கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சசிகுமாரனோட நடிப்புல மந்திரமூர்த்தி அவர்களோட டைரக்ஷன்ல வெளிவந்த அந்த அயோத்தி திரைப்படம் ஒரு மாபெரும் வெற்றி படமா இது அமைஞ்சிச்சு. இதுக்கு காரணம் மனிதம்னா என்னன்னு இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. மத நலன கதை சொல்ற படமாவும் இது இருந்துச்சு. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது இந்த படத்துக்கு ஒரு ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். காரணம் நம்ம சசி அண்ணா இதுக்கு முன்னாடி நிறைய தோல்வி படங்களை கொடுத்திருக்காரு. இந்த படத்தோட டீம் எதுவும் ப்ரொமோட் பண்ணாலுமே ஒரு நல்ல சினிமா தோக்க கூடாது அப்படின்ற ஒரு முயற்சி. சினிமா அப்டேட் சொல்ற நம்ம ட்ரெண்ட்ஸ் சேனல் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃப்ரீயா அந்த படத்துக்கு 10 டிக்கெட் கொடுத்திருக்காங்க. ஒரு நல்ல படத்தை எப்பயுமே தோக்க விடக்கூடாது அப்படின்றதுல இந்த படத்துக்கு இவங்க நிறையவே சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதோட விளைவா தான் இவங்க அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் பிரசாந்த் அப்படின்னு சொல்லப்படுற மூவி ரிவ்யூவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு நிறைய டிக்கெட்ஸ் இவருமே ஸ்பான்சர் பண்ணி இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு. ட்விட்டர்ல அபிஷியல் நியூஸ் சொல்ற நம்ம கார்த்திக் ரவிவர்மா என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு 160 டிக்கெட் கொடுத்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணிருக்காரு. இவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு நல்ல திரைப்படம் தோற்க கூடாது அப்படிங்கறதுல இவங்க காட்டின அந்த முயற்சி கண்டிப்பா பாராட்டக்கூடியதுதான். அட் த சேம் டைம் ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்கு, என்னன்னா குப்பை கதைகள் கொண்ட படங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. நீங்க வேணா என்ன கேட்கலாம், என்ன குப்பை படத்துக்கு இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம். நம்ம ட்ரெண்ட்ஸ் சேனல் என்ன பண்ணுவாருன்னா எந்த ஒரு படத்துக்கு போனாலுமே அந்த படம் முடிஞ்ச உடனே அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த படத்தோட ரிவ்யூ போட்டுருவாரு. ஆனா அந்த பிரின்ஸ் படத்துக்கான ரிவ்யூவை போட்டு விட்டு கால் மணி நேரத்திலே டிலீட் பண்ணிருக்காரு. யூடியூப் சேனல்ல அந்த படத்துக்கான ரிவ்யூ இருந்தாலுமே ட்விட்டர்ல அவர் டிலீட் பண்ணி வச்சிருக்காரு. நீங்க எந்த நடிகருக்கு வேணா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருங்க, ஆனா உங்களுக்கு எல்லாம் விசுவாசமா இருக்காதீங்க. மிஸ்டர் லோக்கல் படம் ஒரு குப்பா படம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தை பத்தி பிரசாந்த் என்ன சொல்லிருக்காரு நீங்களே பாருங்க. ஸ்டாஃப் அப்படிங்கிறப்போ எப்படா போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கலகலன்னு போதுங்க. நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கு அப்படி சிவா. சொல்ல போனா இந்த படத்துல வந்து ரொம்ப அழகா தெரியுது. அப்படி முடிஞ்ச அளவுக்கு வந்து சிவா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 படங்கள்ல எக்ஸ்பிரஷனா ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கிறது அப்படிங்கறத கண்டிப்பா இந்த மிஸ்டர் லோக்கல் சொல்லலாம். இவரு சிவகார்த்திகேயனுக்கு சொம்படிக்கிறாரு, ஆனா இந்த அளவுக்கு சொம்படிக்கிறாருன்னு கண்டிப்பா என்னாலே நான் நம்ப முடியல. இந்த ரிவ்யூ பார்த்துட்டு இந்த மாதிரி மோசமான படங்களுக்கு எல்லாமே நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றது கண்டிப்பா ஏத்துக்க முடியல எங்களால. அதே மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம் மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரின்ஸ் படம் ஒரு நல்ல படம், இது எல்லாருமே பார்க்கக்கூடிய படம், ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு சொம்படிச்சிருக்காங்க. இதெல்லாம் பேர் என்ன தெரியுமா? இந்த அயோத்தி படத்தை பத்தி மீம் கிரியேட்டர்ஸ் எதுவுமே பேசலங்கிறது கண்டிப்பா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இது ஒரு நல்ல படம், ஏன் இந்த படத்தை போய் கொண்டாடாம நீங்க எல்லாம் அந்த மாதிரி பிரின்ஸ் படத்துக்கெல்லாம் சொம்படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அயோத்தி படத்தை பத்தி அவங்க பெருசா ஹெல்ப் பண்ணாங்க, ரைட்? நீ என்ன அந்த படத்துக்கு புடுங்கிருக்கேன்னு கேட்டா என் சேனல் இன்னும் புடுங்குற அளவுக்கு பெருசாக கிடையாது. இந்த சேனலுக்கான டைம் இன்னும் வர கிடையாது. அப்படி வர்ற பட்சத்துல கண்டிப்பா நல்ல படங்களுக்கு இந்த சேனல் எப்பயுமே துணை நிற்கும். இந்த சேனல் க்ரோ ஆகுதோ இல்லையோ கண்டிப்பா நல்ல படங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். சம்பந்தப்பட்டவங்க காப்பிரைட் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதா நான் சொல்ல வரேன். இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி.